என்ன சார் அர்த்தம்? குளம் வியாபாரிகள் ஜெயராஜ் பெண்டிங்ஸ் ரெண்டு பேரும் தந்தை மகன். விசாரணைக்காக காவல்துறையினர் அழைத்து சென்று கொடூரமாக அவர்களை தாக்கி காட்டுமிராண்டித்தனமாக தாக்கி பெண்டிங்ஸினுடைய ஆசன உறுப்பில் லத்தியை வைத்து துன்புறுத்தினுடைய காரணமாகவும் அவர்கள் கொடூரமாக தாக்கப்பட்டதனுடைய காரணமாகவும் ரெண்டு பேரையும் வந்து கோவில்பட்டி கிளை சிறைச்சாலையில் இறந்திருக்கின்றார்கள். இதற்கு காரணமான சாத்தான்குளம் காவல் ஆய்வாளர் சிறிதர் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் பாலகிருஷ்ணன் ரகு கணேஷ் மற்றும் காவல்துறையினர் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும். திருநாட்டு பிரிவின் கீழே கொலை வழக்கு பதிவு செய்து உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தியும் அவர்கள் ரெண்டு பேரும் மிக மோசமான நிலையில் இருக்கிறதையும் கூட அதை உரிய முறையில் சாத்தான்குள மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் அதை பார்வையிட்டு அவர்களை மருத்துவ சிகிச்சைக்கு அனுப்பாமலும் அருகில் உள்ள கிளை சிறைச்சாலைகள் அடைக்காமலும் இந்த தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய மறு எல்கையில் இருக்கக்கூடிய கோவில்பட்டி கிளை சிறைச்சாலையில் அடைத்தது குறித்தும் அதே போன்று இவர்களை மருத்துவ பரிசோதனை செய்த மருத்துவர்கள் உரிய முறையிலே மருத்துவம் செய்யாதது பற்றியும் விசாரணை என்பது நடத்தப்பட வேண்டும். இவருடைய குடும்பத்திற்கு ஜெயராஜருடைய குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் நிவாரணம் என்பது வழங்க வேண்டும். இந்த படுகொலைக்கு காரணமாக இருந்த சாத்தான்குளம் ஆய்வாளர் சிறிதர் ரகு கணேஷ் பாலகிருஷ்ணன் காவல்துறையில் அத்தனை பேர் மீதும் பணியிட நீக்கம் என்பது செய்ய வேண்டும். இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி தலைமையான அரசாங்கம் நேற்று தமிழக முதலமைச்சர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் அதாவது காவல்துறையினருடைய எஃப்ஐஆரில் இருக்கக்கூடிய பொய்யை அவர் திரும்ப அப்படியே சொல்லியிருக்கிறார். கோவில்பட்டி சிறைச்சாலையில் இருந்த பொழுது பெண்ணிக்ஸ் அவர்களுக்கு வந்து நெஞ்சு வலி ஏற்பட்டதாகவும் அவருடைய தந்தை ஜெயராஜுக்கு காய்ச்சல் வந்து இறந்துட்டதாகவும் தமிழக முதலமைச்சர் நேற்று அவருடைய அறிக்கையில் சொல்லியிருக்கிறார். ஆனால் மதுரை உயர்நீதிமன்றம் தானாக இந்த வழக்கை முன்னெடுத்து கோவில்பட்டி மேஜிஸ்ட்ரேட்டு முன்னிலையில் 3 மருத்துவர் குழு பிரேத பரிசோதனை நடத்தி அறிக்கையை கொடுக்க வேண்டும் என்று மதுரை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்குது. அதுக்கு முன்னாலேயே தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இந்த சாவுக்கு இவருடைய படுகொலைக்கு காரணத்தை உண்மையை விசாரிக்காம இவரே தீர்ப்பு வழங்கக்கூடிய முறையில் நேற்று சொல்லியிருக்கிறார். இது வந்து வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுற மாதிரியும் இது வந்து குதிரை கீழே தள்ளது மட்டும் குழி பிரித்த கதையாக காவல்துறைக்கு ஆதரவாக எடப்பாடி பழனிசாமியுடைய அறிக்கை நேற்று இருக்குது. மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது. ஏன்னு சொல்லி சொன்னால் இவர் என்ன சொல்ல வராங்கன்னா இவர் பெண்ணிக்ஸ் மாரடைப்பில் செத்துட்டதாகவும் ஜெயராஜ் வந்து காய்ச்சல் வந்து கொரோனாவில் செத்துட்டதாகவும் இன்றைக்கு தமிழக முதலமைச்சரே இந்த கொலைக்கு உடந்தையாகக்கூடிய முறையில் அவருடைய அவருடைய அறிக்கை என்பது இருக்குது. தூத்துக்குடி மாவட்ட மக்கள் மட்டுமில்லை ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய யாரும் அதை விரும்ப மாட்டாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாளைய தினம் தமிழ்நாடு முழுக்க இந்த போராட்டம் நடைபெறுகின்றது. இதற்கு அடுத்த கட்டமாக அனைத்து கட்சிகளையும் அமைப்புகளையும்
ஜனநாயக அமைப்புகளை இணைத்துக் கொண்டு மிக பிரம்மாண்டமான தமிழகம் தழுவிய போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னெடுக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.